திருக்குறளில் பெருமைகள். 1812 தான் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்டது. திருக்குறளுக்கு 47 பெயர்கள் வழங்கப்படுகிறது. திருக்குறளை முதன் முதலில் முப்பால் என்றுதான் அழைத்தார்கள். பின்னர் தான் திருக்குறள் என்று அழைக்கப்பட்டது. திருக்குறளில் மொத்தம் 14,000 சொற்கள் உள்ளது. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194 ஆகும். திருக்குறளில் இடம்பெறாத உயிரெழுத்து அவ்வு. 12 உயிரெழுத்து, அதில் அவ்வு மட்டும்தான் இடம்பெறவில்லை. திருக்குறளில் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்துக்கள் விங்கிறது நெடில், ங்கா. இந்த இரண்டு எழுத்து மட்டும் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து இன். 1705 முறை இந்த இன்கிற எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எண் 1. 47 குறள்களில் 1 என்ற வார்த்தை உள்ளது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறுதல். இந்த குறிப்பறிதல் அதிகாரம் 71 அதிகாரம் குறிப்பறிதல், 110 அதிகாரமும் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் அனிச்சம் குவளை. வேற எந்த மலர்கள் பெயரும் இடம்பெறவில்லை. திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். படங்களிலேயே முக்கணி என்று சொல்லப்படும் மாப்பழ வாழையை பற்றி திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிடவில்லை. திருக்குறள் இதுவரை 35 மொழிகளில் வெளிவந்து உள்ளது. மணக்குடவர் என்பவர்தான் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதினார். திருக்குறளை முதன் முதலில் ஜியு பூப் என்பவர்தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இப்படி திருக்குறளுக்கு பல்வேறு பெருமைகள் உள்ளது. திருக்குறளை படித்தால் நல்ல மனிதனாக வாழலாம். ஆகவே அனைவரும் திருக்குறளை படிப்போம், நல்ல மனிதனாக வாழ்வோம்.